الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور கண்ணியத்திற்குரிய இல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில தினங்களுக்கு முன்பு பல பட்டறைகள் சேர்ந்து கொண்டு மார்க்கமா மனு ஈச்சையா என்கிற தலைப்பிலே மௌலவி சைஃபுத்தீன் ரஷாதி அவர்களை வரவழைத்து ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில இந்த தெருவில் நடத்தியிருக்கிறார்கள். அதிலே அவர்களுடைய ஒட்டுமொத்த வாதம் பேச்சு தௌஹீத் ஜமாத்தினர் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதில்லை, மார்க்கத்தினுடைய போதனைகளுக்கு முன்னுரிமை வழங்குவதில்லை, தங்களுடைய மனம் போன போக்கில்தான் மார்க்கம் என்கிற பெயரில் மனோவீச்சைகளைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், தௌஹீத் ஜமாத்தினருக்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற கருத்தை வலுப்படுத்தக்கூடிய விதமாக பல மணி நேரங்கள் பேசியிருக்கிறார்கள். பேசியிருக்கிறார்கள் என்கிற வார்த்தையை சொல்வதை காட்டிலும் படம் காட்டியிருக்கிறார்கள் என்கிற வார்த்தை தான் மிகவும் பொருத்தமான ஒரு வார்த்தையாக இருக்கும். இன்றைக்கு நம்முடைய ஊர்களில் பல சினிமா தியேட்டர்கள், அங்கே ஓடக்கூடிய பல சினிமா படங்கள், அவற்றை பற்றியெல்லாம் நாம் நன்கு அறிந்து வைத்திருப்போம் பத்திரிகை செய்திகளின் வாயிலாக. ஒரு சினிமா தியேட்டரில் ஏதேனும் ஒரு சினிமா படம் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று அமோக வசூலை அள்ளி வாரி குவிக்கக்கூடிய ஒரு படமாக அமைந்து விட்டால் அடுத்தடுத்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய தியேட்டர்களும் அந்த பட காப்பியை வாங்கி கொண்டு தங்களுடைய தியேட்டரில் ஓடவிட்டு தங்களுடைய வயிற்று பிழைப்பிற்கு காசு பார்த்துக் கொள்வார்கள். அதன் மூலம் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை திரட்டிக் கொள்வார்கள். இந்த உதாரணத்தை நாம் இந்த நேரத்தில் குறிப்பிடுவதற்குரிய காரணம் இவர்கள் படம் காட்டக்கூடிய செயலும் அது போன்றுதான். இந்த படம் காட்டுதல் என்பது இன்றைக்கு இவர்கள் முன்வைக்கக்கூடிய முதன்மையான விஷயம் கிடையாது. நமக்கு மாற்று கருத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களால் நம்மை விமர்சிக்கக்கூடிய ஏனைய எல்லா அமைப்புகளுமே நம்முடைய ஜமாத்தின் மார்க்க அறிஞரான நம்முடைய ஜமாத்தின் மாநில தலைவரான சகோதரர் பி ஜெயினுல்லாத்தின் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் உரையாற்றிய சொற்பொழிவுகளை எல்லாம் கட் செய்து ரஷாதி அவர்களுடைய பாஷையில் சொல்ல வேண்டுமானால் கட்டிங் ஃபிட்டிங் வெட்டிங் ஒட்டிங் அவற்றையெல்லாம் செய்து மக்களுக்கு மத்தியில் ஓட விட்டு கூட்டம் பார்த்து கூட்டம் சேர்த்து அதன் மூலம் தங்களுடைய வயிற்று பிழைப்பை நடத்தினார்கள் பல அமைப்பை சார்ந்தவர்கள். எந்த அமைப்பும் பிஜே அவர்களுடைய படத்தை ஓட்டி அதன் மூலம் மக்களை திரட்டி அதன் மூலம் தங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் ஆதாயம் அடைந்தவர்களினுடைய பட்டியலில் எந்த அமைப்பும் விதிவிலக்கு கிடையாது. அந்த பட கேசட்டு ஒவ்வொரு சினிமா தியேட்டருக்கா மாறுற மாதிரி பிஜி அவர்களுடைய இந்த கேசட்டு ஒவ்வொரு அமைப்புக்காக மாறிச்சு. ஜாக்கு போட்டாங்க, அடுத்து நாசா விஞ்ஞானிகள் அவங்க போட்டாங்க, அடுத்து இன்னும் பிற அமைப்புகள் மாற்று கருத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் அவர்கள் போட்டார்கள். அப்படியே அந்த படப்பெட்டி மாறி 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 கடைசியில் நம்ம சைஃபுத்தீன் ரஷாதி ஹசரத் அவர்கள்ட்ட மாட்டிக்கிச்சு. அவர் என்ன செஞ்சாரு, சரி நம்ம கையில் கொஞ்சம் கிடைச்சிருச்சாரு, நம்மளும் ஒரு ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நாள் இந்த படம் ஓடுதோ 25 நாளோ 50 நாளோ 100 நாள் வெற்றி விழாவோ எவ்வளோ நாள் ஓடுதோ அவ்வளோ நாள் ஓட்டி இந்த உலக ஆதாயத்தை அடைந்து கொள்ளலாம் என்கிற ஒரே நோக்கத்திற்காக
அன்றைக்கு படம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் முன்வைத்த ஒவ்வொரு வாதங்களுக்கும் வரிக்கு வரி பதில் சொல்வதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட கிடையாது. அதில் அவங்க என்னென்ன வாதங்கள் வச்சாங்க, அதில் இந்த வாதத்திற்கு என்ன பதில், இந்த வாதத்திற்கு என்ன பதில், அதையெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் நாம் சொல்ல போகிறது கிடையாது. சொல்வதற்குரிய நேரமும் இல்லை. இதை விட இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால், சைபுத்தின் ரஷாதி அவர்கள் முன்வைத்த பெரும்பாலான வாதங்கள் அனைத்திற்குமே பல தடவை நம்மால் பதிலளிக்கப்பட்டு மக்களுக்கு மத்தியில் விளக்கப்பட்ட விஷயங்கள். உண்மையிலேயே ஆய்வு நோக்கத்தோடு மக்களுக்கு சத்தியத்தை விளக்க வேண்டும் என்கிற தூய நோக்கத்தோடு அந்த விஷயங்களை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்திருப்பார்களே, ஆனால் அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம், பிஜி அவர்கள் இந்த வாதத்தை சொல்கிறார் என்றால் அதற்கு மறு விளக்கமாக மறு வாதமாக எதை முன்வைக்கிறார்கள், இதையெல்லாம் சீர்தூக்கி அதையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அதற்கும் சேர்த்து பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த ஆக்கப்பூர்வமான வாத பிரதிவாதங்களை இந்த கபூர் வணங்கிகளிடமோ சைபுத்தின் ரஷாதியிடமோ எதிர்பார்க்க முடியாது என்கிற காரணத்தை, நம்முடைய எண்ணத்தை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அன்றைய தினம் அவர்களுடைய மார்க்க விளக்க நிகழ்ச்சி அமைந்திருந்தது. ஆதலால் வரிக்கு வரி நாம் பதில் சொல்லாமல் அவர்கள் எந்த கான்செப்டில் பேசினார்களோ, தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மனோயிச்சைக்குத்தான் முன்னுரிமை வழங்குவார்கள், மார்க்கத்தை எல்லாம் காலால் எட்டி உதைத்து பின்னுக்கு தள்ளி விடுவார்கள் என்கிற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். உண்மையில் தௌஹீத் ஜமாத்தினுடைய கொள்கை என்ன, மார்க்கத்தை காலால் எட்டி உதைத்து மனோயிச்சைகளுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவர்கள் யார், மனோயிச்சையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் யார் என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சி. அதுக்காகத்தான் உங்களுக்கு நாமும் படம் காட்ட போறோம். அவங்க மட்டும் அப்படி படம் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே, நம்ம ஏகப்பட்ட இவர்களுக்கெல்லாம் முன்னாலேயே பல்வேறு அசத்தியவாதிகளுடைய அசத்திய கருத்துக்களை உடை தெரியக்கூடிய விதத்தில் பல்வேறு விவாத களத்தை சந்தித்து அங்கெல்லாம் இந்த வழிமுறையை கையாண்டிருக்கிறோம். இது நமக்கு அறத பழசான ஒரு வழிமுறை. இவர்களுடைய படத்தை நம்ம காட்டணுமா இல்லையா? யார் மக்களுக்கு மத்தியில் தன்னை மிகப்பெரிய அறிவாளியாக காட்டிக்கொண்டு தன்னை ஒரு இஹ்லாஸ்வாதியாக தூய மன தூய்மை கொண்ட ஒரு மார்க்கவாதியாக கருதி கொண்டு தூய இஸ்லாத்தை தான் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கிறோம் என்கிற சூழலைத்து விட்டு மனோயிற்சியை பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள்தான், நம்மை தான் என்று குற்றம் சாட்டினார்களோ, அவருடைய உண்மை முகத்தை தோலறிந்து காட்டுவதற்காக சைபுத்தின் ரஷாதி அவர்கள் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? படம் போட ஆரம்பிக்கும் போதே, டைட்டில் போட ஆரம்பிக்கும் போதே, இப்படியெல்லாம் நாங்கள் தௌஹீத் ஜமாஅத்தினர்கள் மனோயிச்சையை தான் பின்பற்றுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்தால் எங்களுக்கு 5 வருஷம் கூட நாங்கள் படம் காட்டிக்கிட்டே இருப்போம். 5 வருஷம் வேணுமா? 2 மணி நேரம் பத்தாதோம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், அதெல்லாம் பத்தவே பத்தாது. 5 வருஷமாக பேசுவார் நம்முடைய தவறுகளை பேசுவதற்கு. அவர்கள் 5 வருஷம் அவகாசம் கொடுத்தாலும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் என்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த கருத்தில் ஒரு உண்மையாளர் கிடையாது. எப்படி சொல்கிறோம், பல விவாதத்தில் பார்த்துட்டோம். இப்படி தான் சொல்லுவார், வெளியே வந்து மக்களை சந்திக்கும் போது எனக்கு 5 வருஷம் கொடுத்தா கூட பத்தாது, 20 நாள், 1 மாதம் டைம் கொடுத்தா கூட பத்தாது, அவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொல்வார். ஆளை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டி சொல்லுங்கள், இப்போ பிஜே சொல்லக்கூடிய வாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள், எத்தனை நாள் வேணும், 3 நாள் வச்சுக்கோங்க, 5 நாள் வச்சுக்கோங்கன்னு சொன்னால் 1.5 நாள் போகும், மேட்டில் மே 1.5 நாள் போதுங்க ஹசரத், அதை பற்றி எதுக்கு 5 நாள், அந்த டாபிக் எதுக்கு 7 நாள், அந்த டாபிக் எதுக்கு 10 நாள், 1.5 நாள் போதும் ஹசரத், ரொம்ப நீளம் ஹசரத், 1.5 நாள் விவாத ஒப்பந்த சீடியை பாருங்க உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வெளியெல்லாம் 5 வருஷம் வேணும், 10 வருஷம் வேணும், காலம் ஃபுல்லாக டைம் வேணும் பேசுவார். ஆளை பிடிச்சிட்டு முன்னால் உட்கார வச்சு எவ்வளோ நாங்கள் வேணும்னா, ஒன்றும் 2 மணி நேரம் போதுங்க என்கிற லெவலுக்கு இறங்கி விடுவார். அப்போ என்ன, தன்னிடத்தில் நிறைய சரக்குகள் இருப்பதை போன்று மக்களுக்கு மத்தியில் காட்டக்கூடிய ஒரு முகம், உண்மையில் எந்த விதமான சத்திய கருத்துக்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு உண்மையான முகம், இப்படியாக இரட்டை முகம் காட்டக்கூடியவர் தான் இந்த சைபுத்தின் ரஷாதி என்பதையும் துவக்கமாக நான் பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் நம்ம மேலே அவங்க வச்சிருக்கிற குற்றச்சாட்டு அபாண்டமான குற்றச்சாட்டு. தௌஹீத் ஜமாத்தினர்கள் வந்து மனோயிச்சைக்கு தான் முன்னுரிமை வழங்குவார்கள்னா நம்முடைய கொள்கை அதுவா? தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை 80களில் இருந்து வெவ்வேறு பெயர்களில் இயங்கிக் கொண்டிருந்தாலும்
அன்றிலிருந்து இன்று வரை நாம் மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய கொள்கை, மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தக்கூடிய கொள்கை இன்றளவும் கொஞ்சம் கூட மனம் தளராது, உறுதியை குலைத்து விடாது பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கொள்கை இறை செய்தியை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும். எல்லா நிலையிலையும் இறை செய்திக்கே முன்னுரிமை. அதுதான் நம்முடைய உயிர் மூச்சான கொள்கையாக வைத்திருக்கிறோம். தௌஹீத் நமக்கு எப்படியான ஒரு உயிர் மூச்சான கொள்கையோ, அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்பது எப்படி நமக்கு உயிர் மூச்சான ஒரு கொள்கையோ, அதுபோன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறைச்சியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதும் தௌஹீத் ஜமாத்தினுடைய மற்றொரு உயிர் மூச்சான கொள்கை. அல்லாஹ் அதைத்தான் திருமறை குர்ஆனில் நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறார். ரப்பிக்கும், உங்கள் இறைவனின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தியை மாத்திரமே நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்ட இருந்து என்ன வந்துச்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இறை செய்தியை பின்பற்றும்படி தான் அல்லாஹும் கட்டள இடுகிறான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது என் புறத்திலிருந்து உங்களுக்கு இறை செய்தியாக எது அருளப்படுகின்றதோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களை பின்பற்றக்கூடிய அவர்களுடைய உம்மத்தினர்களும் சரி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறை செய்தியில் தான் கவனம் செலுத்த வேண்டும், அதைத்தான் தங்களுடைய வாழ்க்கையிலே இறுதி வரை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த கொள்கையை அல்லாஹ் குர்ஆன் நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறான். அதைத்தான் நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் மக்களிடமிருந்து நாம் சந்தித்த எதிர்ப்புகள், மக்களிடமிருந்து நம்முடைய ஜமாத் அறிஞர்கள் எதிர்கொண்ட துன்பங்கள், சோதனைகள், அதெல்லாம் எதுக்காண்டி? நம்முடைய ஜமாத் மார்க்க பிரச்சாரங்கள் அடி உதைக்கு ஆளாக்கப்பட்டது, கொலை முயற்சி வரையிலும் கொண்டு செல்லப்பட்டது. இந்த இறை செய்தியை மாத்திரம்தான் மக்களுக்கு மத்தியில் பின்பற்ற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த காரணத்தினால்தான் அவ்வளவு சோதனைகள், அவ்வளவு துன்பங்கள். நாங்கள் மன வைத்தியை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால், மன வைத்தியக்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவர்களாக இருந்தால், அந்த சோதனைகளை பார்த்து, அந்த துன்பங்களை பார்த்து அன்றைக்கே எங்களுடைய கொள்கையை துறந்திருப்போம், ஊரோடு ஒத்துப்போயிருப்போம். எங்களுக்கு பாத்தியாச்சும் சாப்பிட தெரியாதா? எங்களுக்கு கட்டம் பாத்தியா ஓத தெரியாதா? மோளது ஓத தெரியாதா? நீங்கள் செய்யக்கூடிய என்னென்ன அனாச்சாரங்களை எல்லாம் செய்து பணம் சம்பாதிக்கிறீர்களோ அந்த வழிமுறைகளை கையாண்டு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற சிந்தனை எங்களுக்கு இருக்காத? மனோயிச்சைக்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால், மார்க்கத்தை காலால் வெட்டி உதைத்து பின்தள்ளக்கூடியவர்களாக இருந்திருந்தால், உங்களோடு கைகோர்த்து நீங்கள் கபரை முட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே, நாங்களும் அந்த முட்டக்கூடியவர்கள் ஒருவராக இருந்திருப்போம். நீங்க பாத்தியா ஓதிய கூடிய உடல் எடையை கூட்டிக் கொண்டிருக்கிறீர்களே, அது போன்ற பட்டியலில் என்றைக்கும் நாங்களும் சேர்ந்திருப்போம். சேரலிய இன்றைக்கு வரையிலும் நாங்கள் தனியாகத்தான தன்னந்தனி ஒரு ஜமாத்தாக, தன்னந்தனி ஒரு சமுதாயமாக நின்று கொண்டு இருக்கிற அத்தனை எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு இந்த சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இவ்வளவு எதிர்ப்புகளுக்கிடையிலையும் அல்லாஹ்வினுடைய தூய மார்க்கத்தை, இறை செய்தியை மாத்திரமே பின்பற்ற வேண்டும் என்கிற கொள்கையை மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்கிறோம் என்றால், நாங்கள் மன வீழ்ச்சியை பின்பற்றக்கூடியவர்களா? மன வீழ்ச்சிக்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவர்களா? மார்க்கத்தை பின்தள்ளக்கூடியவர்களா? புறந்தள்ளக்கூடியவர்களா? இப்போ இந்த கருத்துக்களை எல்லாம் தாய்மார்களும் பெண்களும் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் எங்களுக்கு சாப்பாடு நெய்ச்சோறு பிரியாணிலாம் எங்களுக்கு சாப்பிட மாட்டோமா? அதை பார்த்துட்டு போகும்போது மூக்கை பொத்திக்கிட்டா போவோம்? எங்களுடைய மார்க்கம் அனுமதிக்கின்ற விருந்துகளில் அது போன்ற விருந்து சோறை போடும்போது போய் சாப்பிடத்தானே செய்கிறோம். இப்போ வாத்தியார் சோறை நாங்கள் ஏன் புறக்கணிக்க வேண்டும்? அந்த போலி மதகுருமார்கள் என்னென்ன அனாச்சாரங்களை செய்து தங்களுடைய வயிற்று பிழப்பை நடத்துகிறார்களோ அவற்றையெல்லாம் நாங்கள் புறக்கணிப்பதற்குரிய காரணம் என்ன? அப்படி புறக்கணிப்பதால் எதிர்கொள்ளக்கூடிய துன்பங்கள், சோதனைகள், மார்க்கத்தை பின்பற்றணுங்கிறது தான். மனைவிச்சைக்கு அடிப்பட்ட ஆட்கள் நாங்கள் கிடையாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இதை முதன்மையான முறையில் மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள், யார் மனோவைச்சியை பின்பற்றுகிறார்கள், சொல்லப்போனால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். தர்காவாக இருக்கட்டும், தர்காவை பற்றிலாம் முன்னால் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. நபீல் நாயின் சுல்லா அலி செல்லம் அவர்கள் தர்கா கட்டக்கூடாதுங்கிறாங்க. கபர்கள் கட்டப்படுவதையும் பூசப்படுவதையும் அதன் மீது வாசகங்கள் எழுதப்படுவதையும் உட்காரும்படியான கபர்களை அமைப்பதையும் நபீல் நாயின் சுல்லா அலி செல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஹதீஸ் இருக்குது, அது சுன்னத்து, அது நபி வழி கபர் என்று அதை கட்டிக்கொண்டு இந்த வழிபாடுகள் செய்வது மார்க்கத்திற்கு எதிரானது. மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருந்திருந்தால், நாங்கள் தான் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லிக் கொள்வதை உண்மையாளர்களாக இருந்திருந்தால்,
கபர் வழிபாடை நீங்க புறக்கணிச்சிருக்கணுமே, அது புறக்கணிச்சிருக்கிறீங்களா? உங்களுடைய எல்லா பெரும்பாலான பள்ளிவாசல்களில் கபர்களை கட்டி கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்க மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களா? மன வைத்தியை பின்பற்றக்கூடியவர்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கபர் கூடாது, ஆனால் உங்களுடைய மன வைத்தியை சொல்லுது கபர் வேணும். நபீல் நாயம் சொல்றாங்க கபரை கட்டக்கூடாது, அதன் மீது உட்காரக்கூடாது, அதன் வாசகம் எழுதப்படக்கூடாது. உங்களுடைய மன வைத்தியங்கள் அது எல்லாவற்றையும் அனுமதிக்கின்றது. அப்ப சிந்தி பாருங்க, யார் மன வைத்தியை பின்பற்றுகிறார்? கூட்டு துவா ஓதிக்கிட்டு இருக்கிறீங்களே சகோதரர் பிஜி அவர்கள் ஆரம்ப காலத்திலே ஒரு சவால் விட்டார். கூட்டு துவாவை பற்றி சகோதரர் பிஜி அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் சரி அவ்வளவு காலம் தொழுதிருக்கிறார்கள், தொழுகை கடமையாக்கப்பட்டதிலிருந்து தம்முடைய நபித்துவ வாழ்க்கையில் அவ்வளவு காலம் தொழுதிருக்கிறார்கள். எங்கேயாவது நபியல் நாயகம் தொழுகையை முடித்துவிட்டு துவா சப்தமிட்டு ஓதினார்கள் என்றும், அந்த துவாவிற்கு பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய சஹாபாக்கள் நபி தோழர்கள் ஆமீன் கூறினார்கள் என்றும் ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? தொழுக முடிஞ்சு ரசூலுல்லாஹ் துவா ஓதணும், பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஆமீன் சொல்லணும், இப்படியான ஒரு ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியுமா? அப்படி காட்டினால் 1 கோடி நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சகோதரர் பிஜி அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அறிவிப்பு விட்டிருக்கிறாரு. ஒரு சவாலாகவே மக்களுக்கு மத்தியில் முன்வைத்தார். அப்போலாம் உண்மையை யாருமே வரல, அந்த சவாலை கண்டுகொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை, ஏற்பதற்கு யாருக்குமே துணிவு கிடையாது. பாய் வந்தார், ஹசரத் அவங்க வந்தாங்க, சைஃபுத்தின் ரஷாத் அவர்கள். அன்னைக்கு என்ன ஒரு சில தினங்களுக்கு முன்பு போடப்பட்ட இந்த தெருவில் போடப்பட்ட நிகழ்ச்சியிலையும் 1 கோடி எங்கே கொண்டு வாருங்கள், 1 கோடியை சகோதரர்கள் உங்களுடைய ஜமாத் சகோதரர்கள் இருந்தால் அங்கே போய் அந்த 1 கோடியை வாங்கிட்டு வாங்க, இன்னமும் பெரிய ஆதாரம் அவர்கள்ட்ட இருக்கிற மாதிரியும், 1 கோடி அப்படி கையில் உடனடியாக கொடுத்து அதை வாங்குறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி ஏகபோக பில்டபுள். சரி ஏதோ ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருப்பார் போலன்னு சொல்லி பார்த்தா ஒரு ஆதாரம் கிடையாது. மனு வைத்த யூகம், நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பிறகு சில அன்றாட துவாக்களை ஓதினார்கள் வரும்ல, அல்லாஹும் அந்த சலாம் ஒமின்க சலாம், அல்லாஹும் ஐனியாலா திக்கிரிக்க ஒரு சுக்ரிக்கணும், அந்த துவாக்கள் வருதுல்ல, அந்த துவாக்களை எல்லாம் ஓதினார்கள்னு ஹதீஸை காட்டுறாரு. ஹதீஸை காட்டிவிட்டு அதுக்கப்புறம் யூகத்தை பாருங்க, மனு வச்சியை பாருங்க, நபீல் நாயம் இந்த துவாக்களை எல்லாம் ஓதினார்கள்னு சஹாபி சொல்கிறாரே, சப்தமிட்டு ஓதாமல் இந்த சஹாபிக்கு தெரிஞ்சிருக்குமா? இது ஒரு யூகம், முதல் யூ மன வைத்தியம். அடுத்து ஏன்னா நம்ம கேட்டது என்ன, ஒரு வாதத்திற்கு சப்தமிட்டு ஓதினார்கள் என்று இருந்தால் கூட சஹாபாக்கள் ஆமீன் சொல்வதையும் சேர்த்து காட்டணும், அதுக்கு அவருக்கு ஆதாரம் இல்லையா? கேள்வி மன வைத்தியம், நபீல் நாயம் சப்தமிட்டு இந்த துவாவை ஓதிவிட்டார்கள் என்று ஆகிவிட்டதற்கு பிறகு சஹாபாக்கள் ஆமீன் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? இது ஆதாரமா? இது இதெல்லாம் இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு 1 கோடி எங்கன்னு கேள்வி வேறு. இன்னும் ஹதீஸ்கள் இருக்குது, பல கோடிகள் நீங்கள் தயார் செய்யணும் சொல்லி என்னமோ நம்ம காசு பணம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி அச்சடிக்கிற மிஷின் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியும், தருவதற்கு தகுந்த ஆதாரத்தை காட்டி விட்டதை போலவும் ஒரு பொய்யான பிம்பத்தை தோற்றத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி விட்டு சென்றாரே, இது என்ன, இது மார்க்கமாக மனோவைச்சியா? செஞ்சு பாருங்க. அப்போ முழுக்க முழுக்க தங்களுடைய யூகங்களையும் மனோவைச்சியங்களையும் நபிமொழிகளில் புகுத்தக்கூடியவர்கள் இவர்கள் தான். இந்த பல பெற்ற குரூப் அதில் என்ன பேசுறது, ஒரு ஆள் அவருடைய கொள்கை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் படத்தையெல்லாம் பார்க்கும்போது தலையை பிச்சுக்கிட்டு தான் போவீங்க, என்ன கொள்கைப்பா இவர், நம்ம ஜமாத்தா, சுன்னத் ஜமாத்தா, தபீக்காரரா, எந்த கொள்கையை சார்ந்தவர்னே நமக்கு ஒரு முடிவு கட்ட முடியாது என்கிற ரீதியில் தான் அவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்கும், அதை நீங்களும் உணர்வீர்கள். அவருடைய கொள்கை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பின்னால் 3 பேர் உட்காந்துருந்தா அவர் கிழக்க போகிறவராக இருப்பார், இவர் மேற்க போகிறவராக இருப்பார், ஆள் ஆளுக்கு பிச்சுக்கிட்டு போகிற ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்காக நீங்கள் ஒரு மீட்டிங் போட்டிங்கன்னா அந்த கருத்தில் இன்ன பிற அடிப்படையான கொள்கை விஷயத்தில் உங்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை இருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கும்போது அப்போ நம்மை எதிர்ப்பதற்கு இவர்கள் யாரோடும் கைகோர்ப்பார்கள் என்பதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு இவர்கள் போட்ட அந்த நிகழ்ச்சி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆதாரம். சரி, அப்போ மன வைத்தியை பின்பற்றக்கூடியவர்கள் நாம தான் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இப்போ நாம் போட போகிற ஒவ்வொரு வீடியோ கிளிப்ஸுகளின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும், முழுக்க முழுக்க மார்க்கத்தினுடைய போதனைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு மனு வைத்தியக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் இந்த சைஃபுத்தின் ரஷாதியும் அவர்களுடைய வகைராக்களும் தான் என்பதை இந்த கிளிப்ஸுகள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன இவ்வளோ மோசமான விஷயம்னா, மனு வைத்தியை பின்பற்றுவதுனா எந்த அளவுக்கு தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக, அந்த சபையில் கைத்தட்டை வாங்குவதற்காக,
சில மக்களுடைய கவர்களை பெறுவதற்காக அல்லாஹ்வின் தூதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதே அபாண்டமாக பொய்யையும் புழுகு முட்டையும் அவித்து விடக்கூடிய ஒரு நிலை. என்ன சொல்றாருன்னா, வியாபாரம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். வெளிநாட்டில் வெளிநாட்டில் தான் புது புது வகையெல்லாம் வரும் அவங்களுக்கு. வெளிநாட்டில் வியாபாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அவ்வளோ பேர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் சொல்கிறாரு, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அத்தாஜிரு சதூக் ஹபீபுல்லா. அரபி வார்த்தையெல்லாம் சொல்லி நமக்கு டவுட்டாக இருக்குது, ஜிப்ரீல் எதுவும் பக்கத்தில் வந்து எதுவும் சொல்லிக் கொடுக்குறாரா என்று அசத்திய கொலைகள் இருக்கக்கூடியவர்கள் கருதக்கூடிய அளவிற்கு அரபி வாசகங்களையெல்லாம் சொல்லி அத்தாஜிரு சதூக் ஹபீபுல்லா, நேர்மையான ஒரு வியாபாரி, அவர் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடியவர் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு சொல்றார். கவனி பாருங்க, சொல்றாரா கேட்டீங்களா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொல்றாரா? நேர்மையான வியாபாரி, அவர் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுபவர் என்று நபியல் நாயகத்தின் பெயரால் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு ஹதீஸை காட்டட்டும். அன்னைக்கு வந்து 1 கோடி கேட்டார்ல, 100 கோடி நாள் தரும். பில்கேட்ஸுடைய ஒட்டுமொத்த சொத்தை நாங்கள் வாங்கி அப்படியே உங்கள் பேரில் மாற்றி தரும். இப்படி அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரபூர்வமான சான்றை காட்டட்டும் பார்ப்போம். ஹதீஸுகளில் இல்லாத நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை சொல்லியதே கிடையாது. இட்டு கட்டப்பட்ட செய்தி என்கிற தரத்தில் கூட இது போகாது, அப்படி கூட இல்லை. அந்த மாதிரி அறவே ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு கருத்தை அல்லாஹ்வின் தூதருடைய பெயரை பயன்படுத்தி மக்களுக்கு மத்தியில் மார்க்க போதனையாக சொல்கிறார் என்று சொன்னால், இவர் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவரா, மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குபவரா, அல்லது மன வைத்தியக்கு முன்னுரிமை வழங்குபவரா? நீங்கள் அன்னைக்கு மேலே போட்டு எவ்வளோ படம் போட்டு காட்டினீங்க, இதுக்கு படம்லாம் வேண்டாம், ஒரே ஒரு ஆதாரம் துண்டு பேப்பர் நீட்டி காட்டட்டும், தப்பா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதற்கு ஆதாரம் அள்ளி வீசுங்க, நாங்கள் பொறுக்கிக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு ஆதாரமே இல்லாத ரசூலுல்லா மேலே போய் சொல்வது எவ்வளோ பெரிய அபாண்டம். தாய்மார்கள் செஞ்சு பாருங்க, உங்கள் மேலே என் மேலே போய் சொல்கிற மாதிரியா? நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான சொன்னாங்க, மன் கதப அலைய முத்த அம்மிதன், எவன் வேண்டும்னே என் மேலே போய் சொல்கிறானோ மக்காதஹு மினன்னார், அவன் தம்முடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும், நரகத்துக்கு தானே போவேன் என்று நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால், அந்த எச்சரிக்கைக்குரிய ஒரு காரியத்தை இவர்கள் செய்கிறார்கள் இல்லையா? இது விவாதத்தில் கேட்குறோம். இன்னும் இப்படி சொல்லி விவாதத்துக்கு என்று எடுக்கப்பட்ட கிளிப்புகள் தான் இது. அதுவும் என்ன, வெறும் 5 CD பிஜிக்கிட்ட ஆன்லைன் பிஜியில் இருக்குது, அவ்வளோ மணி நேரங்கள் பேசிய பேச்சுக்கிட்டு இருக்குது. சைபுத்தின் ரஷாதி அவர்களோடு திருச்சியில் விவாதம் நடைபெறுறதா இருந்துச்சு, நடந்துச்சு. அந்த விவாதத்தில் சத்தியமும் நிலைநாட்டப்பட்டது. அந்த விவாதத்துக்காக வேண்டி போடணும் என்பதற்காக அவர் பேசிய சீடிகளையெல்லாம் கட்ட எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேங்குது. குறிப்பிட்ட ஏரியாக்களில் தேடி அலைஞ்சி ஒரு 5-6 DVD கிடச்சிச்சு. அந்த 5-6 DVDல இவ்வளோ கப்சாக்கள், புழுகு முட்டைகள். அப்போ ஒட்டுமொத்தமாக அவர் பேசிய அத்தனையும் கேசட்டுகளாக ஆக்கப்பட்டு அத்தனையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னு வைங்க, அவர் வாய் வார்த்தையாக சொன்னார் 5 வருஷம் பத்தாதுன்னு அது உண்மையாக போயும், நம்ம விஷயத்தில் உண்மையாக போயும். அந்த அளவுக்கு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபாண்டமான பொய் சொல்லக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார், செய்தார். அதை நம்ம விவாதத்தில் போட்டு காட்டுறோம், அப்படியே முழிக்கிறார், விழிப்புதுங்கி நிற்கிறார். ஆக இப்படியா நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி என்ன ஹதீஸ் இல்லைன்னு சொல்லி அதை பற்றி வாயே திறக்க காணும். அந்த அளவிற்கு அவர்கள் விவாதத்தினுடைய நிலை இருந்தது என்பதை பார்க்கிறோம். அடுத்து நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே மற்றொரு பொய். இது எங்கே, இது குவைத்தில் வந்த வகையாக இருக்கும். அங்கே உட்கார்ந்து கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சில பண்புகளை பற்றி எல்லாம் மக்களுக்கு மத்தியில் அறிகுறியாக சொல்லும்போது நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹல்லகூபி அஹ்லாக்கில்லா, அல்லாஹ்வுடைய பண்புகளில் சில பண்புகளை நீங்கள் எடுத்து நடங்கள். அல்லாஹ்வுடைய பண்புகளிலிருந்து மனிதர்கள் எடுத்து நடக்கும்படியான சில பண்புகளை நாமும் மனிதர்களாகி நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று நபியல் நாயகம் கூறியதாக ஒரு ஹதீஸை சொல்கிறாரு. அது 2வது கிளிப்பு போடுங்க.
இறை பண்புகள் எது நம்மை பின்பற்ற தகுந்த பண்புகள் இருக்கிறதோ அந்த பண்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பற்ற தகுந்த பண்புகளை, அல்லாஹ் பெருமை அடிக்கிறான் நானும் பெருமை அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. பெருமை பின்பற்ற தகுந்தது அல்ல. கருணை அதையெல்லாம் ரொம்ப தெளிவாக விளக்குனார். மோதல் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்களா? தஹல்லக்கு பி அஹ்லாக்கில்லாஹ் என்கிற வாசகத்தை அல்லாஹ்வின் தூதருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டது என்பதை நிரூபிக்க முடியுமா? அதற்குண்டான சான்று இருக்குதா? இப்படி ஒரு ஹதீஸ் எந்த ஹதீஸ் நூல்லையாவது பதிவு செய்யப்பட்டிருக்குதா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபாண்டமாக சொல்லப்பட்ட ஒரு பொய், ஒரு பித்தலாட்ட வேலை. இது விவாதத்தில் போட்டு காட்டும். இதற்குரிய ஆதாரத்தை தாருங்கள். எந்த ஹதீஸ் கிரந்தத்தில் இருக்குது? எந்த ஹதீஸ் நூலில் எத்தனையாவது ஹதீஸ் இலக்கமாக இருக்குதுன்னு ஆதாரத்தை கேட்டால் அங்கே துணைக்கு இருக்கிற ஒரு ஆளை வச்சுக்கிட்டு கைக்கிட்டு எழுதி இந்த பாருங்க ஹதீஸ், அவர் சொல்லக்கூடிய வாசகத்தை அப்படியே எழுதி நபியல் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, தஹல்லகு பி அஹ்லாக்கில்லாம், அல்லாஹ்வுடைய பண்புகளை எடுத்து நடங்கள். அவரே அங்கிட்டே அங்கிட்டுக்குள்ளேயே ஹதீஸ் எழுதுகிற வேலையெல்லாம் நடக்குது போல அங்கிட்டு எழுதி தரார். இது இது ஆதாரமாக எந்த ஹதீஸ் நூல் இருக்குது? ஆதார நூல் எது? ஹதீஸ் இலக்கை எண் எது? அறிவிப்பாளர் வரிசை என்ன? அத்துணையும் தாருங்கள் என்று கேட்டால் பக்கத்தில் ஹெல்பராக உதவியாளராக வைத்துக் கொண்ட ஒருவரிடமிருந்து கையிட்டு பேனாவால் வெறுமனே அந்த வாசகத்தை மாத்திரம் எழுதி தருகிறார் என்றால் இவருடைய லட்சணம் என்ன? இவர்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான், மனவச்சியை பின்பற்றக்கூடியவர்களா? முடிவு செய்யுங்க. இப்போ அடுத்து அவங்களுடைய பொய்யை பாருங்க. இந்த மதுகப்பில் ஒரு எல்லா பொய்யும் எதுக்கு தெரியுமா? அந்த நேரத்தில் ஏதாவது வந்து அதை அவுத்து விடுறது. மதுகப்பில் எதையாவது ஒரு சட்டம் எழுதி வச்சிருப்பாங்க, அதை சரி காண்பதற்காக, அதை மக்களுக்கு மத்தியில் செல்லுபடி ஆக்குவதற்காக ஏதாவது வாயில் வரக்கூடிய தத்துவம், அது மார்க்கத்தின் பெயரால் தன்னுடைய தத்துவம் என்று கூறாமல் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய சாயத்தை பூசி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் துணை கலைத்து அவருடைய பெயரால் அண்ட புழுகளை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நபராகத்தான் இந்த சைஃபுத்தீன் ரஷாதி அவர்கள் காட்சியளிக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஆதாரங்கள். அடுத்து என்ன தெரியுமா செய்கிறாரு? மதுகப்பில் சட்டை எழுதி வச்சுருக்கிறாங்க, இமாம் உடைய தகுதி. அதெல்லாம் நம்ம மக்களுக்கு நல்ல பரிச்சயம். ஒரு இமாம் செய்வதாக இருந்தால், மக்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி தொழுவிப்பதாக இருந்தால் அவருக்கு என்ன தகுதி? ஹதீஸில் ரசூல்லா சொன்ன தகுதி என்ன? குர்ஆன் நல்ல தெரிஞ்சவராக இருக்கணும், நபி வழியை நன்கு அறிந்தவராக இருக்கணும். இதுதான் ரசூல்லா சொல்லியிருந்த நபி வழியில் உள்ள சுன்னாவில் உள்ள வழிமுறை இதுதான். ஆனால் இவங்க சுன்னத்துல் ஜமாத்துக்கு பேரை வச்சுக்குவாங்க. நமக்கெல்லாம் வேற தௌஹீத் ஜமாத்துனா தப்பர்த்த ஜமாத்தான். தௌஹீத் ஜமாத்துனா என்னவா? நம்ம எல்லாவற்றுக்கும் தப்பர்த்தமாக வைத்து கொண்டிருப்போம் என்கிற ரீதியில் பேர் வைக்கிறார்கள். நாம் உண்மையில் அப்படிலாம் கிடையாது. மார்க்கத்தில் என்ன இருக்குதோ, ஹதீஸ்களில் என்ன இருக்குதோ அதை அப்படியே மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கிறோம். இவருடைய பாஷையில் இவருடைய பேருக்கு விளக்கம் சொல்கிறதா இருந்த சுன்னத்துல் ஜமாத்துங்கிறாங்க. சுன்னத்துலாம் இல்லை, சுன்னத்து பண்ணிய ஜமாத்துனால சொல்லலாம். கத்தனா பண்ணியிருக்கிறாங்க, சுன்னத் பண்ணியிருக்கிறாங்க, சுன்னத் பண்ணிய ஜமாத். சுன்னத்தை கடைபிடிக்கக்கூடிய ஜமாத்தான்னு சொல்ல முடியாது. இப்படி நாங்களும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இது வாதம் கிடையாது. என்ன வாதம் வைக்கிறோம்? பிரதிவாதம். மக்களுக்கு சத்தியம் போய் சேர்றதுல கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் வாதத்தில் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ என்ன செய்கிறாரு? நபி வழியில் இப்படி இமாமுடைய தகுதி சொல்லப்பட்டிருக்குதா? மதுகப்புகள் எப்படி சொல்லப்பட்டிருக்குது? தலை பெருசாக இருக்கணும், உறுப்பு சிறுசாக இருக்கணும், ரொம்ப குறிப்பாக இமாமுடைய பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்கணும். அது ரொம்ப குறிப்பு. அதுக்கு அவர்கள் வெவ்வேறு தத்துவ விளக்கங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். சரி, தலை பெருசாக இருக்கணும், உறுப்பு சிறுசாக இருக்கணும் இருக்குல்ல, இதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. இதெல்லாம் இருக்கு, மார்க்கத்தில் உண்டு. நம்முடைய இமாம்கள் பெருந்தகைகள் மதுகப்பில் இப்படி சட்டம் எழுதியிருக்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில்? சும்மை இல்லை, சாமுத்திரிக்கா லட்சணத்தின் அடிப்படையில். இவங்க லட்சணம் இப்படி இருக்குது. சாமுத்திரிக்கா லட்சணம்னு ஒன்று இருக்குதான். அந்த அடிப்படையில் மதுகப்பை சார்ந்தவர்கள் பெரிய பெரிய அல்லாமாக்கள் முல்லா காரிகள்னா இப்படி சட்டம் போட்டிருக்கிறாங்க, இமாமுடைய தலை பெருசாக இருக்கணும். அது என்னப்ப சாமுத்திரிக்கா லட்சணம்? சாமுத்திரிக்கா லட்சணம் என்று மாற்று மதத்தவர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க, இன்னப்புற விஷயங்களுக்கெல்லாம் பார்ப்பாங்க, நிறைய பொருத்தம் பார்ப்பாங்கல்ல. அது சாமுத்திரிக்கா லட்சணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? தலை பெருசாக இருந்தால் அவருடைய கேரக்டர் இப்படி, மூக்கு கோணலாக இருந்தால் அவருடைய கேரக்டர் இப்படி, கண்ணினுடைய ரெண்டு புருவங்கள் சேர்ந்துச்சுன்னா அவருடைய கேரக்டர் இப்படி. இப்படி சாமுத்திரிக்கா லட்சணம் என்று ஒன்றை சொல்லிக்கொண்டு அதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. மாற்று மதத்தவர்கள் அத்தகைய ஒரு தவறான நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு பல விஷயங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த மூட நம்பிக்கைக்கு இஸ்லாத்துடைய சாயம் பூச பார்க்குறார், பூசுறார். சாமுத்திரிக்கா லட்சணம் அது மார்க்கத்தில் உண்டு.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சாமுத்திரிக லட்சணம் பார்த்துட்டாங்க. பாவிகளா ரசூலுல்லாஹ் எங்க சாமுத்திரிக லட்சணம் பார்த்தாங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? அல்லி இவருடைய மத்தமத்த விளக்கம்லாம் என்ன? இந்த மரைக்கா திருச்சியில் விவாதம் நடைபெறுவதற்கு முன்பு மரைக்கா ஏற்பட்ட இடத்துல விவாத ஒப்பந்தம் நடைபெற்றுச்சு. நடைபெறுவதற்காக இவங்கெல்லாம் தயாராகிறாங்க. பிஜே மற்ற அறிஞர்கள் நபர்கள் நம்முடைய ஜமாத்து தரப்பு மக்கள்லாம் வர்றாங்க. வரும்போது ஒரு பே இவருக்கும் தெரியுமா இது ரொம்ப ரொம்ப படு கவலை கவலைக்கிடையே விஷயம் என்ன, இந்த சாமுத்திரிக்கா லட்சணம் நம்ம ஹசல் சைஃபுத்தின் ரஷாதிக்கும் தெரியுமா? பல விஷயங்கள் அதில் அத்துப்படியாக கற்றுருக்கிறாங்க. அது தனக்கு தெரியும் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு வாதத்தை வைக்கிறார். என்ன பிஜே வந்தாங்க, வரும்போதே சாமுத்திரிக்கா லட்சணத்தின் அடிப்பில் பிஜே ஆய்வு செய்கிறார். யார்? நம்ம சைஃபுத்தின் ரஷாதி ஹசரத் அவர்கள். விவாத ஒப்பந்தத்திற்காக பிஜே வரும்போது அவரை வந்து ஆய்வு கண்ணோட்டத்தோடு சாமுத்திரிக்கா லட்சணம் என்கிற அந்த ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்கலாம். பார்த்த உடனே அவருக்கு ஒரு பொறி தட்டுது, இவருக்கு ஏதோ ஒரு கொடிய நோய் இருக்குது அப்படி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாராம். ஒரு ரெண்டு மாதம் கழியுது பிஜே அவர்கள் அறிவிப்பு தெரிவிக்கிறார், அறிவிப்பு வெளியிடுறார். என்ன, இந்த மாதிரி கேன்சர் வகையை சார்ந்த ஒரு நோய் எனக்கு ஏற்பட்டிருக்குது, அது நீங்குவதற்கு நலம்பெற நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு அறிவிப்படுது. பார்த்தீர்களா, எனக்கும் சாமுத்திரிக்கா லட்சணம் தெரியும் என்று அவர் லட்சணம் ரொம்ப நீளமாக விரியுது. இந்த சாமுத்திரிக்கா லட்சணத்தை நபிகள் நாயகத்தோடு சேர்த்து அவதூறு பரப்பக்கூடிய மனோயத்தின் அடிப்படையில் பேசக்கூடிய அந்த பேச்சினுடைய கிளிப்பை நீங்கள் பாருங்க. மூணு சாமுத்திரிக்கா லட்சணங்கிறது அந்த சனஸ்கிருத பாச சொல்லாதே தெரியும், தமிழில் அங்கே இலக்கணம் சாமுத்திரிக்கா லட்சணம் அதுதான். கொஞ்சம் கண்ணு பூனை கண்ணு மாதிரி இருந்தால் அவன் எப்படி என்ன செய்வான்னு தெரியும், எனக்கு கூட சிலது தெரியும். தெரிஞ்சதா, புருவம் அடந்திருந்தா அப்படி எப்படி இருப்பான் குணம், இந்த காலுடைய அமைப்பு இருந்தா எப்படி இருக்கும், தோளுடைய அமைப்பு இருந்தா, அது ஒரு வகையான கலை, அது இருக்குது. அந்த அடையாளங்களை வச்சு வெளி அடையாளத்தை வச்சு உள்ள புரியுறது. இது இந்த அமைப்பின்படி இந்த அங்க இலக்கணத்தின்படி சாமுத்திரிக்கா லட்சணத்தின்படி பெருத்த தலையும் உறுப்புகளை கவனி சற்று பெருத்த தலையா இருக்கும். ஆனால் அறிவு அதிகம். இப்ப நீங்க கேட்கலாம், இந்த சாமுத்திரிக்கா லட்சணம் மார்க்கத்திலேயே கொண்டு சொல்லப்பட்டது கேள்வி வரலாம். மார்க்க சட்டத்தை சொல்றதுக்கு சாமுத்திரிக்கா லட்சணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதுல குரான் சொன்னதா, ஹதீஸ் சொன்னதா, அது அல்லாஹும் ரசூலும் ஏத்திருக்கிறாங்களா? கேள்வி மேல கேள்வி, நான் சொன்னல, எதை கேட்டாலும் ஆதாரம் கேட்கிற காலம்ல. இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சகோதரர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமுத்திரிக்கா லட்சணத்தை ஏத்திருக்கிறாங்க. இருக்கு சகோதரர்களே, இருக்கு, இல்லாம இல்லை. அப்ப என்ன என்ன இருக்கு, எங்க இருக்கு காட்டுங்க. அவ்வளவு நேரம் படம் போட்டு காட்டினீங்களே, படம்லாம் ஒன்றும் போட வேண்டாம். இந்த பார், சாமுத்திரிக்கா லட்சணத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் உண்டு, அதற்குரிய ஆதாரம் இந்த அருகில் என்று ஒரு ஆதாரத்தை நீங்கள் குரானில் இருந்தோம் ஆதாரப்பூர்வமாக நபிமொழியில் இருந்தோம் உங்களால் காட்ட முடியுமா? இப்போ இவர்கள் தங்களுடைய மனோயிச்சையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகத்தான் இது இருக்குது. இதற்கும் மார்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? அறவே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாத இன்னும் சொல்ல போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு என்ன சொல்லி தந்தாங்க, இன்னல்லாஹு லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களை பார்ப்பது கிடையாது, உங்களுடைய பொருளாதாரத்தை பார்ப்பது கிடையாது, வலாக்கி எந்தூர் இலா கொலூபிக்கும் அமாளிக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அமல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, தோற்றத்திற்கும் நம்முடைய நடத்தைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், அதனுடைய பிரதிபலிப்பாக நாம் செயல்படக்கூடிய செயல்பாடுகள், அதை வச்சு தான் அல்லாஹ் நம்மை நாம் எப்படிப்பட்டவன் என்பதை தீர்மானிப்பான் என்று நபீல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களில் இருக்கும்போது சாமுத்திரிக்கா லட்சணம் இருக்குது சகோதரர்களே சொன்னால் எங்கிருந்து இருக்கு, என்ன ஆதாரம் இதற்கு? இவர்களுடைய மனோயிச்சையை தவிர்த்து வேறு எந்த விதமான ஆதாரத்தையும் இவர்களால் காட்ட முடியாது. அடுத்து என்ன தெரியுமா, இவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிற எல்லா அறிஞர்களையும் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்து சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய, ஜாக் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய, இன்ன பிற அமைப்புகளை சார்ந்த அறிஞர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்த வகையில் சைஃபுத்தின் ரஷாதி ஹசரத்திட்ட இருக்கிற ஒரு தனி சிறப்பு மிக்க அம்சம், எந்த சபையில் இருக்கிறாரோ அந்த சபைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவார், பச்சோந்தியாக பச்சோந்தியாகவே மாறி விடுவார். அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி சட்டம், அந்த ஊரில் உள்ள மக்கள் எதை பழக்கமாக நடைமுறையாக வைத்திருக்கிறார்களோ அதற்கு தகுந்தபடி சட்டம். அதை எப்படி சொல்கிறோம், வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு கேள்வி வருது, ஒரு வெளிநாட்டில் போய் பயான் பண்ணும்போது மக்கள்கிட்ட இருந்து ஒரு கேள்வி வருது, ரெண்டாவது ஜமாத் கூடுமா கூடாதா?
பள்ளிவாசல்ல ரெண்டாவது ஜமாத் நடத்தலாமா நடத்தக்கூடாதா? இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? ஹதீஸ் உள்ள ஆதாரம் இருக்குதுன்னா இருக்கு, நடத்தலாம். ஒரு பதில். ஆதாரம் இல்லையா? இல்லை, எங்கேயுமே நடத்தக்கூடாது. இதானங்க பதிலாக இருக்கணும். ஒரு மார்க் அறிஞர்கிட்ட, அவர் மார்க் அறிஞர் என்று கருதி ஒரு மார்க்கம் சம்பந்தமான சந்தேகத்திற்கு தீர்ப்பை நாடுகிறார் என்று சொன்னால் தீர்ப்பு எப்படி இருக்கணும்? கூடும் அல்லது கூடாதுன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பதில் இருக்கணும். ஆனால் இவர் சொல்லக்கூடிய பதிலை நீங்களே பாருங்கள், கேளுங்கள் சகோதரர்களே. அதாவது ஜமாத்து, ரெண்டாவது ஜமாத்து, மூணாவது ஜமாத்து இங்கே நடத்துகிற பழக்கம் இருக்கே, அதை நடத்தலாமா? அப்படின்னா இங்கே பழக்கம் இருக்குதுன்னா நடத்திக்கங்க. அப்படின்னா இங்கே பழக்கம் இருக்குதுன்னா நடத்திக்கங்க. அப்படின்னா இங்கே பழக்கம் இருக்குதுன்னா நடத்திக்கங்க. இது போட்டு முரணான மசாலா சொல்லி இங்கே ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அது செய்ய வேண்டிய தேவை இல்லை. இங்கே பழக்கம் இருக்குது, ஹதீஸ்களில் ஒரு சில ஹதீஸ்களில் அதுக்கு ஆதாரமும் இருக்குது, சில ஹதீஸ்களில் அதுக்கு ஆதாரமும் இருக்குது, சில ஹதீஸ்களில் அதுக்கு ஆதாரமும் இருக்குது, தாராளமாக நடத்தலாம், எந்த தவறும் அல்ல. ஆனால் இந்த நிலையை கொண்டாந்து நம்ம நாட்டில் போட்டுறாதீங்க. ஆனால் இந்த நிலையை கொண்டாந்து நம்ம நாட்டில் போட்டுறாதீங்க. ஆனால் இந்த நிலையை கொண்டாந்து நம்ம நாட்டில் போட்டுறாதீங்க. இங்கே இருக்கிறவங்கிறக்காக வேண்டிய அங்கே கொண்டாந்து இதை செயல்படுத்திடக்கூடாது. அந்தந்த இடத்துல ஃபித்னா வராமல் நடந்துக்கங்க. அதுதான் நமக்கு அசல். பாருங்க, ஹதீஸை பின்பற்றினா ஃபித்னா வருமா? நபீர் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை நமக்கு காட்டி தந்தார்களோ அது மறுமையினுடைய வெற்றிக்குரிய வழியாக இருக்குமே தவிர குழப்பத்திற்குரிய வழியாக இருக்குமா? நபீர் நாயம் காட்டி தந்த ஒரு வழிமுறையை, ஒரு சுன்னாவை, ஒரு நபி வழியை அது குழப்பத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களா? மனு இச்சையை பின்பற்றக்கூடியவர்களா? தெளிவாக சொல்றாரு, ரெண்டாவது ஜமாத் நடத்தலாமான்னு. இங்கே நடத்துறதா இருந்தால் நடத்துங்க, நடத்தலன்னா வேண்டாம். இங்கே உள்ள நடத்துறதை வச்சு நான் சொன்னேன்னு ஊரில் வந்து சொல்லிடாதீங்க, தரமாட்டாங்க, நம்மளை கூப்பிட மாட்டாங்க, அது பெரிய சிக்கலாக போயிடும். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்வாதாரம் பெரிய கேள்விக்குறியாக போயிடும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபத்துவாவை இந்த ஊரோட வச்சு முடிச்சுக்கோங்க, ஊருக்கெல்லாம் கொண்டு போயிடாதீங்க. அதுதான் தீர்ப்பு. இது ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன? இங்கே பழக்கம் தான் நடத்துங்க, ஊருக்கு வந்து ஃபித்னா பண்ணாதீங்க. ஃபித்னால என்ன? சைஃபுத்தின் ரஷாதி தான் இப்படி சொன்னார்னு சொன்னால் அதுக்கப்புறம் மார்க் மீட்டிங் கூப்பிடுவாங்களே, அதுக்கப்புறம் டப்பு கிடைக்குமா? இவர்கள் நமக்கு எதிரானவர் என்று முத்திரை குத்தி ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி விடுவார்கள், புறந்தள்ளி விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக இன்னும் தம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்கிற உலக ஆதாயத்தை நோக்கமாக கருதி நபி வழிய ஃபித்னாவுக்குரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்கிறார்கள். இவர் எப்படி மார்க் அறிஞ்சு நான் ஏற்றுக்கிறாங்க? நபியல் நாயகம் காட்டி தந்து தெளிவான வழிமுறை, அவரே ஒப்புக்கொள்கிறார் ஹதீஸில் ஆதாரம் இருக்குதுன்னு. அப்போ அது குழப்பத்திற்குரிய வழிமுறையாக இருக்குமா? நபியல் நாயகம் காட்டி தந்த ஒன்றை, ஒரு வழிமுறையை குழப்பத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லக்கூடியவர் யாராக இருப்பார்? மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவரா, மனவைத்தியக்கு முன்னுரிமை வழங்கக்கூடியவரா? நீங்களே முடிவு செய்ய. அடுத்து நம்மளை எல்லாம் பார்த்து சொல்வார், சைஃபுத்தின் ரஷாதி வகைராக்கள் மாத்திரம் இல்லை, இருக்கிற எல்லா அமைப்பை சார்ந்தவர்களும் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? இவர்கள் சஹாபாக்களை அவமதிப்பவர்கள், சஹாபாக்கள்னாலே இவர்களுக்கு ஆகாது, சஹாபாக்களை திட்டக்கூடியவர்கள் என்று அவதூறான புளித்து போன அந்த வாதங்களை தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கெல்லாம் தகுந்த விளக்கம் பல்வேறு முறைகளில், எழுத்தாக்கத்தின் மூலமாக, உரை வடிவில் மூலமாக பல பிரச்சாரங்களில் நாம் தெளிவுபடுத்திருக்கிறோம். நாம் நபித்தோழர்களை மதிக்கக்கூடிய கூட்டம், நபித்தோழர்களை இழிவுபடுத்துவது எங்களுடைய நோக்கம் இல்லை, நபித்தோழர்களை அவமரியாதையாக பேசக்கூடிய கூட்டம் நாங்கள் இல்லை, ஆனால் அவர்களுக்கும் இறை செய்திக்கும் சம்பந்தம் இல்லை. நபித்தோழர்களை மதிக்கணும், ஆனால் அவங்க மார்க்கத்துடைய அத்தாரிட்டி ஆக மாட்டார்கள், அவர்களுக்கும் இறை செய்திக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற காரணத்தினாலே நபித்தோழர்களை பின்பற்றுதல் கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரே காரணத்தினால நம்மளையெல்லாம் சஹாபாக்களை அவமதிப்பவர்கள் என்பது போன்ற ஒரு பொய்யான சித்தாந்தத்தை, பொய்யான தோற்றத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கொள்கையில் இருக்கக்கூடிய சைஃபுத்தின் ரஷாதி வகைராக்கள் நபித்தோழர்களை அவமதிக்கக்கூடிய வகையில் நபித்தோழர்களுடைய பெயரை கழுதைக்கு வைக்கலாம்ங்கிறார். சஹாபாக்களுடைய பெயரை, மதிக்கப்பட வேண்டிய நபித்தோழர்களுடைய பெயரை கழுதைக்கு கூட வைக்கலாம். வச்சா அந்த நபித்தோழருடைய கேரக்டரை, அந்த நபித்தோழருடைய குணத்தை அந்த கழுதை பிரதிபலிக்குமா? அது கவனிங்க, அந்த வீடியோ நீங்க பாருங்க. அப்ப அவங்க ஒருத்தருக்கு ஒரு கழுதைக்கு அபூபக்கர், ஒருத்தருக்கு உமர், ஒரு இன்னொரு கழுதைக்கு உமர் என்று வச்சாங்க. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சா இந்த ரெண்டு கழுதையில ஒரு கழுதை உத விட்டுச்சு, இவன் செத்து போயிட்டான். ஒரு கழுதை உதச்சு அந்த பேர் வச்ச அந்த ராபிதி செத்து போயிட்டான். இமாம் அபூனி வரம்புள்ளாட்ட செய்தி வந்து சொன்ன உடனே சொன்னாங்க, போய் பாருங்க உமர் என்று எந்த கழுதைக்கு பேர் வச்சானோ அதுதான் உதச்சிருக்கோம்.
கழுதைக்கு கூட உமர்னு பேர் வச்சா உதச்சு போடும் உதச்சு விளங்குதா. அவ்வளவு அந்த பேருக்கே பவர் இருக்கு, அவ்வளவு அந்த பேருக்கே பவர் இருக்கு, அவ்வளவு அந்த பேருக்கே பவர் இருக்கு. சரி கேட்டீங்களா, கழுதைக்கு நபித்தோழருடைய பேரை வச்சா நபித்தோழருடைய குணம் என்னவோ அது கழுதைகிட்ட பிரதிபலிக்கும். ஒரு அசத்திய கொள்கையில் இருந்த ஒருவன் அது மாதிரி ரெண்டு கழுதைகளை வளர்த்து ஒரு கழுதைக்கு அபுபக்கர்னும் இன்னொரு கழுதைக்கு உமர்னும் பேர் வைக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ரெண்டு கழுதை ஒரு கழுதை உதச்சி செத்து போயிட்டான். அபு ஹனிஃபாட்டு தீர்ப்பு வருது, இமாம் அபு ஹனிஃபா அவர்கிட்ட தீர்ப்பு வரும்போது அவர் கண்ணை மூடிக்கிட்டு என்ன தீர்ப்பு சொல்கிறாரு, கண்டிப்பாக வேணா போய் பாரு, அது உமர்னு பேர் வச்ச கழுதையாக தான் இருக்கும். அப்படி பாரு, உமர்னு கழுதிக்கு பேர் வச்சா அது வீரம் கொண்டு வெகுண்டெழுந்து அவர் பேர் வச்ச காரணத்தினால் அவரை முட்டி சாகடிச்சிரும் என்று ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. இதை விவாதத்தில் போட்டு காட்டி கேட்டோம், திருச்சி விவாதத்தில் இந்த வீடியோ கிளிப்பை போட்டு காட்டி இதன் மூலமாக நீங்கள் மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க, இதன் மூலமாக மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கக்கூடிய கருத்து என்ன, கழுதைக்கு பேர் வைக்கலாங்கிறீங்களா, கழுதைக்கு நபித்தோழர்களுடைய பேரை சூட்டலாங்கிறீங்களா, இப்போ நீங்கள் வளர்க்கக்கூடிய உங்களுடைய வீட்டு கோழி உங்களுடைய வீட்டு கழுதைகள் உங்களுடைய வீட்டு நாய்களுக்கெல்லாம் அப்படி தான் நபித்தோவுடைய பேரை சூட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறோம். இது சரியாங்க, ஏங்க இப்படிலாம் தப்பான வாதங்களை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறீங்க என்று கேட்டால், நான் பேசியதில் என்ன தவறு, என்ன தவறு, உண்மைதான், நீங்கள் வைத்து பாருங்கள் நம்ம கிட்டே சொல்கிறாங்க, இவங்க நீங்கள் வேணால் கழுதிக்கு உண்மைன்னு பேர் வச்சு பாருங்க உங்களை விதிக்கும்ங்கிறாங்க. நாங்கள் நபித்தோழர்களை அவமதிக்கக்கூடிய கூட்டம் இல்லை, நபித்தோழர்களை அவமதிக்க வேண்டிய வேலை எங்களுக்கு இல்லை. அப்போ அப்படியான ஒரு ஒரு தவறான ஒரு சிந்தனை கொண்டு நபித்தோழர்களை அவமதிக்கக்கூடிய வகையில் இப்படியான இது இதை கேட்டுக்கிட்டு இந்த கூட்டத்தை இப்போ பார்த்தீங்கல்ல, சவுண்டை பார்த்தீங்கல்ல, இந்த சம்பவத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு அறிவார்ந்த நபராக இருந்தால் இதில் என்னங்க இருக்குது, இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கணும். அங்கே எல்லாம் தொப்பி போட்டுக்கலாம், அவ்வளோ கோத்திலோ அவ்வளோ சுபஹானல்லாஹ் மாஷாஅல்லாஹ் இன்னமா கழுதாது, இப்போ கழுதைக்குமா மாஷாஅல்லாஹ் கழுதைக்குமா சுபஹானல்லாஹ் சொல்லி புகழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அப்போ கழுதை நாய் இது போன்றவற்றிற்கு நபித்தோழருடைய பேரை சொல்லி அதன் மூலம் ஒரு வீர தீர சாகசத்தை சொன்னால் அவ்வளோ லா கூத்து இல்லாமல் சொல்லிட்டு போவீங்களா, அதில் என்னங்க வாதம், இது அவமதிக்கிறமா இருக்கு என்று சொல்லாமல் அதை ரசிக்கக்கூடிய உட்கொட்டி ரசிக்கக்கூடியவர்களாக மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட மார்க் அறிவு இல்லாத மக்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை செஞ்சு பாருங்க. அதனால தான் அந்த கழுத கதை வெளிநாடுகளில் ஈடுபடும். வெளிநாட்டில் போனாத்த எல்லா கதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க, வரக்கூடிய வகை எதுவாகட்டும் ஏக போக கதையெல்லாம், யாரோ ஒருத்தர் இருந்தால் ஒரு அறிஞர் இருந்தாரோ, அந்த அறிஞர்கிட்ட ஒரு பெண்மணி வந்து தீர்ப்பு கேட்குறாங்க. என்ன தீர்ப்பு, நான் தலை செய்யும்போது எனக்கு நடு வாங்க வரவே மாட்டேங்குது, மடிய மாட்டேங்குது, இதுக்கு என்ன எனக்கு ஏதாவது ஒரு அழகிய வழியை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த மார்க் அறிஞர் சொன்னாராம், நீ தலை செய்யும்போது இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு என்ன அர்த்தம், யாரெல்லாம் எனக்கு நேரான பாதையை காட்டுன்னு, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்னு சொல்லிட்டு ஓது, அப்படி சொல்லிட்டு நீ தலையை செய்வோ அப்படியே முடியலாம் பதிஞ்சிடும், நேரான பாதை ஏற்பட்டுருமா, இது நேரான பாதையா, என்ன வச்சு பாட்டி ஷவன் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது, இது என்ன பஸ்ஸு காலையை விட்டு ஓட போறிய, இந்த சம்பவத்தை மக்களுக்கு மத்தியில் ரசிக்கும்படியே சொல்கிறாரு. பார்த்தீர்களா, இருக்குது சகோதரர்களே இருக்குது, ஒரு வசனத்தை அந்த வசனத்தில் என்ன அர்த்தமோ அதை மட்டும்தான் நாட வேண்டும் என்பது கிடையாது. எதுக்கு கேட்கப்பட்ட கேள்வி இது, ஹஜ்ஜு சம்பந்தமாக ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, எங்கே ஹஜ்ஜுக்கு போகும்போது இல்லாத மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்களெல்லாம் செய்வீங்களே, இந்த குர்ஆன் வசனத்தையெல்லாம் அந்த ஹஜ்ஜுக்கு போகிறவங்க எழுத வைப்பாங்கல்ல, இன்னல்லதை பரவ அழைக்கல குர்ஆன ராத்து கையிலாம, அது நல்லா ஒரு வசனம் சொல்கிறான் ரசுல்லாவுக்கு, நபியே நீங்கள் போகிறீங்க உங்களை நல்லா திரும்ப கொண்டு வருவான் அப்படின்னு ஒரு வசனத்தை அல்லாஹ் ரசுல்லாவுக்கு சொல்கிறான். அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜிக்கு அனுப்பும் போது ஹாஜிமார்கள் ஹாஜியார்கள்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இது சரியா தப்பான்னு கேள்வி, இப்படி தேவையில்லாமல் ரசுல்லாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை ஹாஜிமார்கள் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் எழுது கொண்டிருக்கிறார்களே, இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இருக்குதா, அது எப்படின்னு கேள்வி கேட்கும்போது இருக்குது சகோதரர்களே, அப்படி தான் இந்த சீப்பு கதை. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம்னு சொல்லி செய்யும்போது நடுவாங்கு வருவதில்லையா, அங்கே நேரான பாதை ஏற்படுவதில்லையா, அது மாதிரி தான் சகோதரர்களே என்று தீர்ப்பு சொல்கிறார்னா இது மார்க்கமாக மனோயிச்சியா, மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யார், மனோயிச்சியை பின்பற்றக்கூடியவர்கள் யார், சிந்தி பாருங்க. இதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன, பெண்கள் சம்பந்தமா இங்கே உட்காந்துக்கிட்டு உவேன்னு அழுதுகிட்டு இருப்பாங்களே அந்த கூட்டம் உள்ள இவருக்கு பின்னால் தான் நிற்கிது, கவனிச்சுக்கோங்க, தாய்மார்கள் செஞ்சு பார்க்கணும். பெண்களுக்கு எதிரான என்பது மாத்திரமில்லை, குர்ஆனுக்கும் நபிவழிக்கும் எதிரான ஒரு சட்டத்தையும் மார்க்கத்தின் பெயரால் சொல்கிறார்.
என்ன சட்டம்? கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் மனைவி விவாகரத்து பண்றாரு. அப்ப என்ன செய்யணும்? மார்க் அடிப்படையில் கணவன் மனைவி விவாகரத்து பண்ணும்போது கணவனிடமிருந்து அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்வாதார தொகையாக ஒரு பெருந்தொகையை பெற்று கொடுக்க வேண்டும். ஊர் ஜமாத்தார்கள் அந்த காரியத்தில் ஈடுபடணும். இது மார்க்க துடி தீர்ப்பு. நாம் அந்த அடிப்படையில் தான் மக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த குகை குகைன்னு அழக்கூடிய ஆளுங்கள்லாம் அதையெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அழுகிறது அழுகிற மாதிரி நடிக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் என்ன? அது போன்ற பிரச்சனை கொண்ட தாய்மார்கள்லாம் எங்களுடைய ஜமாத்துடைய அலுவலகத்துக்கு வராங்க. கணவனால் கைவிடப்பட்ட அத்துணை பெண்களையும் எங்களுடைய ஜமாத்தை நாடி தங்களுக்கு தீர்ப்பு கேட்குறாங்க, வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி கேட்குறாங்க. நாம் அந்த பிரச்சனையில் தலையிட்டு ஏமாத்தி போன ஆளை பிடிச்சி அவர்களிருந்து ஒரு வாழ்வாதாரத்திற்கு தேவையான தொகையை நபி வழி அடிப்படையில் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்கிறான், ஒளியில் முத்தல்ல காத்தி மத்தாவும் பில் மாறும், விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு நல்ல முறையில் பொருள் அளித்தல் இருக்கிறது. ஹக்கன் அல்லது முத்தகீன், இறைச்சவாதிகளின் மீது இது ஹக்கு, இது கடமை. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்மையிலே அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நபர்களுக்கு மனைவிமார்களை விவாகரத்து செய்யும் போது ஒரு தொகையை கொடுக்கணும். இது அல்லாஹ்கிட்டிருந்து வந்த கடமை என்று அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. நம்ம ஹஸ்ரத் அவர்களுடைய தீர்ப்பு என்ன பாருங்க. ஏண்டா அந்த பெண்ணுக்கு செலவழிக்கிறதுக்கு உண்டான பொறுப்பு ஏன் வருதுன்னா, அவ மனைவியா இருக்கிறதுனால தான். மனைவியா இருக்கிறதுனால இவர் செலவு செய்யறாரு. மனைவியுடைய பந்தத்தை விட்டு தூரமானதுக்கு பிறகு செலவழினா என்ன அர்த்தம்? ஏன் செலவழிக்க சொல்றீங்க? ரோட்ல ஒரு பொம்பளைக்கு எழுதி கொடுத்துருவோமா, அல்லது அவளுக்கு குடுங்க கட்டாயம்னு சொல்லுவோமா? வலில் முத்தல்ல காத்தி மத்தாம்பில் மாறுக்கு அல்ல, தலா கூடப்பட்ட பெண்ணுக்கு உதவிகரமா இருங்கன்னா உதவிகரமா இருந்து கொடுக்கணும்னா கொடுக்கலாம். கட்டாயம் சல்லல்லாஹு செல்ல சட்டம் போட்டுருப்பாங்க, அதனால கட்டாயம் கிடையாது. பார்த்தீங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல ஹக்கன் அலல் முத்தகீன், இறைச்சவாதிகளுக்கு அல்லாஹ்வை உண்மையிலேயே பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இது ஹக்கு, இது உரிமை, கண்டிப்பாக விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு கொடுக்கணும். இப்படித்தான் நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இப்படித்தான் ஏனைய ஜமாத்தை சார்ந்தவர்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பல நேரங்களில். ஆனால் இவர் உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா? கட்டளையாக இருந்தால் ரசூலாவும் சேர்ந்து சொல்லியிருக்கணுமா? அப்போ அல்லாஹையும் ரசூலையும் பாகுபாடு காட்டுவது யார்? அல்லாஹுடைய வார்த்தையையும் நபீல் நாயகத்துடைய வார்த்தையையும் பிரித்து பார்ப்பது யார்? மார்க்கத்தினுடைய அல்லாஹவே கொடுக்கணும் தான் சொல்லியிருக்கிறான். அதை கூட சரியாக விளங்காம அல்லாஹ் அப்படி சொல்ல கிடையாது என்று தம்முடைய அறிவையும் தம்முடைய மனோவயத்தையும் புகுத்தி விளக்கம் கொடுப்பது யார்? இது தெளிவான முறையில் பெண்களுக்கு அணில் இழைக்கக்கூடிய ஒரு விஷயம். இத்தகைய ஒரு தீர்ப்பை, இது மார்க்கத்தின் தீர்ப்பாக அல்லாஹுடைய பெயர்களையும் அல்லாஹ்வின் தூதருடைய பெயரையும் பயன்படுத்தி சொல்வார்கள். ஆனால் இவங்க மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய உறுப்பா? இவங்க தான் சமுதாயத்திற்காண்டி பாடுபடக்கூடியவர்களா? இவங்க சமுதாயத்தை சத்திய மார்க்கத்தை எடுத்து சொல்லி நரகிலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களா? சிந்தி பார்க்கணும். இதில் என்ன, பல இடங்களில் நம்மளை கிண்டல் செய்ய வேண்டும், கேலி செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லாத பொல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி அதற்கென்று சில கிளிப்புகளை எல்லாம் போட்டு இப்படி தான் இருக்கிறது இவர்களுடைய நிலை என்பது போன்ற பல விஷயங்களையும் அவர்கள் செய்கிறார்கள். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஊரில் நம்முடைய ஜமாத் மர்கஸ் ஒரு பையன் பாங்கு சொல்கிறான், ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அரைக்கால் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு பாங்கு சொல்லக்கூடிய ஒரு காட்சி. அது நம்ம ஜமாத்காரன் செய்கிறான்னு சொல்லவே வேண்டாமே. அமெரிக்காக்காரன் எவனையும் உளவு பார்ப்பதாக சொல்லுவாங்க, இருக்கிற எல்லா அமைப்புகளும் நம்மளை உளவு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் என்ன செய்கிறான்? இவன் ஏதாவது மார்க்கத்திற்கு எதிராக எதுவும் செய்கிறார்களா, அல்லது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை செய்தால் கூட அதை பூதாகரமாக்கி மக்களுக்கு மத்தியில் தவறான முறையில் கொண்டு சென்று நம்மையிலிருந்து மக்களை அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அந்த சிந்தனை கொண்ட ஒரு ஆள் என்ன செய்கிறான்? பையன் வாங்க சொல்கிறான், பள்ளிவாசலில் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அதை வீடியோ எடுத்துருக்கிறான், வீடியோ எடுத்து யூடியூப்பில் ஏற்றி விட்டுருக்கிறாரு. நம்ம சைஃபுத்தின் ரஷாதி ஹசரத்துக்கு இந்த ஒரு அந்த படத்தில் இந்த ஒரு காட்சியும் சேர்த்து கிடச்சிருச்சு. இதையும் அந்த படத்தில் சேர்த்து விட்டு பார்த்தீர்களா, ட்ரௌசர் போட்டுக்கிட்டு பாங்க சொல்லக்கூடிய கூட்டம், இந்த கூட்டமாக மார்க்கத்தை சொல்ல போகிறாங்க. இவர்கள் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களா, மனவயிற்சியை பின்பற்றக்கூடியவர்களா என்று கேள்வி எழுப்புறாங்க. இதுக்கு நாம் என்ன நீங்கள் செஞ்சு பார்க்கணும்னா, மொதல் அந்த பள்ளிவாசலில் பாங்க சொல்வதற்குரிய நேரம் வரும்போது பாங்க சொல்வதற்கு யாருமே இல்லை, அந்த பையன் மட்டும்தான் இருக்கிறான். அரைக்கால் ட்ரௌசர் போட்டு அந்த பையன் தான் இருக்கிறான், பாங்கு சொல்வதற்கென்று வேறு யாருமே கிடையாது. அந்த பையன் பார்க்குறான் மார்க்கஸில்,
பாங்கு சொல்றதுக்கு நேரம் வந்துருச்சு, யாரையுமே காணுமே, சரி நம்மளே போய் பாங்கு சொல்லிடுவோம் என்று ஒரு ஆர்வத்தில், சரியான நேரத்தில் பாங்கியை சொல்லிவிட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தில், அரைக்கால் டவுசர் போட்டதையெல்லாம் அவன் கவனத்தில் கொள்ளாமல் ஒரு ஆர்வத்தில் போய் பாங்கு சொல்லிட்டான். அதையும் உட்காந்துக்கிட்டு அந்த வீடியோ எடுத்து எவ்வளோ பெரிய விஷமியாக இருப்பான். நீ உண்மையிலே உனக்கு மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தால், மக்களுக்கு எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை தெளிவாக்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு இருந்தால், ரெண்டு வழிமுறை இருக்குது. ஒன்று என்ன செய்யலாம், பாங்கு சொல்ல அந்த பையன் போகிறானா, அவனை பிடிச்சி, ஏன்னா வீடியோ எடுக்கும்போது அங்கேருந்து தானே வீடியோ எடுக்கிறான், பாங்கு சொல்ல போகும்போது அங்கேருந்து வீடியோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான் என்ன செஞ்சுருக்கணும், எப்போ அங்கே வாப்பா நீ அரைக்கால் டவுசர் போட்டிருக்கிற, நீ பாங்கு சொல்லக்கூடாது, இந்த நீ வேணா உட்கார் நான் போய் பாங்கு சொல்கிறேன்னு அவர் போய் சொல்லியிருக்கணும். சொன்னாரா, அதை செஞ்சாங்களா, அதை செய்வதற்கு தயாராக இல்லையா? மக்களுக்கு படம் போட்டு காட்டுறதுக்கு ஒரு கிளிப்பில் கிடைக்குது நமக்கு. இந்த பத்திரிகைக்காரர்கள், ஒரு சில பத்திரிகைக்காரர்கள் அல்லது மற்ற கொடூர சிந்தனை கொண்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சித்து சக்கராத்துடைய காலத்தில் கிடக்கிறான்னு வீங்க, அவனுக்கு மருத்துவ சிகிச்சையை பார்ப்பதற்கு பதிலாக இதை ஃபோட்டோ எடுப்போம், இதை ஃபேஸ்புக்கில் ஏற்றி விடலாமே, அழகாக அற்புதமாக இருக்குமே, தூக்கு போட்டு வந்து செத்துக்கிட்டு இருப்பான், தொங்கிட்டு இருப்பான், கைகால் ஆடிக்கிட்டு இருக்கும், இவனை போய் நம்ம எதுக்கு காப்பாற்றுவானு, இது அப்படியே ஃபேஸ்புக்கில் வீடியோ படம் எடுத்து போட்டு விட்டோம்னா நிறைய லைக் நமக்கு அள்ளும், ஏகப்பட்ட நண்பர்கள் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க, நம்ம பேர் அப்படியே ஃபேஸ்புக் இன்டர்நெட்டில் பிரபலியமாகுங்கிற ஒரு தவறான ஒரு வக்கீர புத்தி இருக்குமே, அந்த வக்கீர புத்திக்கு சமமான செயல் இது, அதை வீடியோ படம் எடுத்து, ஏன் அது தப்புனா நீங்கள் போய் தடுக்க வேண்டியதானே, உங்களுடைய வாத பிரகாரம் நீங்கள் போய் பாங்கு சொல்ல வேண்டியதானே, அல்லது அந்த பையனை கூப்பிட்டு எப்போ நீ டவுசர் போட்டு பாங்கு சொல்லக்கூடாது என்று தடுத்திருக்க வேண்டியதானே, மாற்று ஏற்பாடு செஞ்சுருக்க வேண்டியதுதானே. இப்போ மாற்று ஏற்பாடு இரண்டு வழிமுறைகள் கையில் இருக்கும் போதும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு, நீ சொல்லு, நீ சொல்கிற மாதிரி சொல்லு, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி நிற்கிறாருன்னா எப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவனாக இருந்திருப்பான்? இப்போ நம்முடைய புறத்திலிருந்து இதற்கு அளிக்கப்படக்கூடிய பதில் என்ன? அந்த நேரத்தில் யாருமே யார் இல்லாட்டி என்ன செய்கிறது, இருக்கிற பையன் தானே போக முடியும். நீங்கள் ஹதீஸ்களில் கூட பாருங்கள், நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்தோழர் ஒருவர் மக்களுக்கு மத்தியில் இமாமா நிற்கிறார், அம்ர் இப்னு ஸலமா என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர், அவர் சின்ன வயசு வானை இப்னு சித்தீன் அவ் சபீன், ஏழு அல்லது எட்டு வயசு தான் எனக்கு இருக்கும், ஏழு அல்லது எட்டு வயசாக இருக்கிறார், இமாமத் செய்யறதுக்கு ஆட்களை பார்க்குறாங்க, குரானை அதிகம் நன்கு தெரிந்தவர் தானே இமாமத் செய்யணும், அப்படி தகுதியான ஆள் யாருமே இல்லை, இந்த சிறு நபித்தோழர் மாத்திரம்தான் இருக்கிறார், இந்த சின்ன பையன் தான் கரெக்ட் தகுதியாக இருக்கிறார். உடனே மக்கள் அவரை முற்படுத்துகிறாங்க, நீங்கள் போய் இமாமத் செய்யுங்க, பெரும்பாலும் நபித்தோழர்கள்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் இந்த ஆறு அல்லது ஏழு வயது நபி வயதுடைய இந்த அம்ர் இப்னு ஸலமா அவர்கள், இவர்களுக்கு தான் குரான் அதிகம் தெரியும் என்கிற காரணத்தினால் இவர் இமாமா நிறுத்துறாங்க, போய் இமாமா நின்று தொழ வைக்கிறார். தொழ வச்சதுக்கு பிறகு பெண்கள்லாம் சொல்கிறாங்க, வாரவ் அண்ணா அவுரத்தை காரிக்கும், உங்கள் இமாமுடைய அவுரத்தை நீங்கள் மறைக்க வேண்டாமா, ஏன் அந்த நபித்தோழர் முன்பாகவே சொல்கிறார், என்னை இமாமத்துக்கு நிறுத்தினாங்க, எனக்கு ட்ரெஸ்ஸுலாம் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு புர்தா, ஒரு சின்ன போர்வை போன்ற ஒன்றை தான் என்னுடைய ஆடையாக நான் போர்த்தி கொண்டேன், அணிந்து கொண்டேன், இதா சஜத்து, நான் சஜிதா செய்யும்போது அந்த ஆடையோடு சஜிதா செய்யும்போது என்னுடைய பின்புற பகுதிகள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும், அரக்கால் டவுசர் போட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு இந்த நபி மொழியை நாம் முன்வைக்கிறோம், அந்த நபித்தோழர் தொழ வைக்கிறார், சஜிதா செய்யும்போது பின்புற பகுதிகள்லாம் தெரியுமா, அதை நபித்தோழர்கள்ட்ட இருந்து கம்ப்ளைண்ட்டாக போகுது, என்னங்க உங்கள் இமாமு தொழ வைக்கிறார், சஜிதாவுக்கு போகும்போது அவருடைய பின்புற பகுதியெல்லாம் தெரியுது, இஷ்ட காரியக்கும், உங்களுடைய இமாமுடைய பின்புற பகுதியை நீங்கள் மறைக்க வேண்டாமா அப்படின்னு பெண்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பின்புற பகுதிகள் அப்படியே தெரியுது. பிறகு மற்றவர்கள் பொருளாதாரத்தை திரட்டி அவருக்கு தேவையான ஆடை வழங்குகிறார்கள், ஆடை வாங்கி அந்த நபித்தோழர் கொடுக்குறாங்க, அந்த நபித்தோழர் அதை மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமா சொல்கிறேன், எனக்கு ஆடை ட்ரெஸ்ஸு கிடச்சிருச்சு அப்படின்னு, இது ஹதீஸில் ஆதாரப்பூர்வமாக இருக்குது, நாம் கேட்குறோம் இந்த ஹதீஸும் சேர்த்து கிண்டல் பண்ணுங்கள், இவர் அப்படி தானே துள வைக்கிறார், பின்புற பகுதி தெரிஞ்சா இல்லையா, ஏன் அந்த சூழ்நிலையில் அந்த நபித்தோழர் தான் இருந்தார், அவருக்கு தான் குரான் அதிகமாக தெரியும், அவருடைய ஆடை அலங்கூலமாக இருந்தாலும் குரான் அதிகமாக தெரியும் என்கிற காரணத்தினால் அவர் துள வச்சார். அது மாதிரி தான் என்னுடைய மார்க்கஸில் அன்னைக்கு பாங்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, அந்த நேரத்தில் அந்த பையன் தான் இருந்தார், அந்த பையன் ஆர்வத்தில் நேரத்துக்கு பாங்கு சொல்லணும் என்கிற அக்கறையில் போய் சொன்னார். இதில் உங்களுக்கு என்ன மற்ற விஷயம் இதெல்லாம் கேட்குறீங்கள்ல, அப்போ இதை விமர்சனம் செய்வதற்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குதா, இதனால் நாங்கள் மார்க்கத்தை புறந்தள்ளக்கூடியவர்கள்னு ஆகுமா, எப்படி ஆகும், இதனால் நாங்கள் மனோச்சைக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களாக எப்படி ஆகும், அப்படி பார்த்தீங்கன்னா ஏராளமான மார்க்கஸுகளை பார்க்கத்தான் செய்கிறோம். பாங்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லாமல் குமரி மாவட்டத்தில் நினைக்கிறோம், பாங்கு சுபு பாங்கினுடைய நேரம் வருது, ஆளை காணும், ஒருத்தர் தான் இருக்கிறார்,
அவர் என்னமோ புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவரோ என்னவோ பாங்கினுடைய முறைகள் முழுமையாக அவருக்கு தெரியல. முழுமையாக தெரியலனா என்ன, மற்ற நாலு ஏனைய நான்கு வக்திகளுக்கு எப்படி பாங்கு சொல்வார்களோ அதுதான் அவருக்கு பரிச்சயம். ஆனால் சுபு பாங்க அப்படியா அஸ்ஸலாத்து ஹைரு மினன்னவும் என்கிற வாசகத்தையும் சேர்த்து சொல்லணும், அது அவருக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு என்ன செய்கிறார்கள், நான்கு வக்திகளில் எப்படி பாங்கு சொல்லுவோமோ அது மாதிரி சொல்லிவிட்டு, ஆனால் அவருக்கு ஒரே ஒரு உறுத்தல் இருக்குது, வேற என்னமோ சொல்லணுமே, அந்த அந்த வார்த்தை தெரியல, அஸ்ஸலாத்து ஹைரு மினன்னவும்ங்கிற வாசகம் தெரியல. கடைசியில் பார்க்குறாரு வேற என்னமோ இன்னும் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறத கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு முடிவு செய்து ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி முடிக்கிறார். முடிச்சுட்டு கடைசியில் அது வேற இன்னமும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்குதுல்ல, இன்னும் என்னென்னவோ பாங்கல அஸ்ஸலாத்து ஹைரு மினன்னவும்னு சொல்ல வேண்டிய இடத்துல குமரி மாவட்டத்தில் இப்படியே நடந்துச்சு. பாங்க சொல்ல புது ஆள் அவருக்கு நான்கு பா அந்த ஏனைய வக்தர்களில் சொல்லப்பட்ட முறை தான் பரிச்சயம், அந்த அடிப்படையில் சொல்லிட்டாரு. ஆனால் இருந்தாலும் அவருக்கு ஒரு உறுத்தல், வேற ஏதோ ஒரு வாசகம் சொல்ல வேண்டியிருக்குது, நாக்கில் வந்து விழ மாட்டேங்குது, சரி எதுக்கு வம்பு, தமிழ்லையே அது என்னவோ அதை சொல்லிடுவோங்கிற சிந்தனையில் இன்னும் என்னென்னவோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ இதுக்கு என்ன செய்ய போறீங்க, இப்போ இதையும் படம் எடுத்து காட்டுங்களேன், எந்த மறுக்கசுகள்லன்னு தெரிஞ்சுக்குவோம், அதையும் மக்களுக்கு மத்தியில் வெளிச்சத்துக்கு வரட்டுமே. அப்போ நாள் இல்லாத போது அப்படி தான் நடக்கும், திடீர்னு மனம் குழம்பி சுப்பு வாங்க அஞ்சு மணிக்கு சொல்கிறதுக்கு பதிலாக 12 மணிக்கு சொல்லி ஊரே எழுப்பிவிட்ட சம்பவங்கள்லாம் நடக்கலையா, அதெல்லாம் எதேச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு காரியமாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டுமே தவிர, மார்க்கத்தை புறந்தள்ளுவதற்கும் மன உயர்ச்சிக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்கினோம் என்பதற்கும் இதில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் எந்த அளவுக்கு நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரால் பொய் சொல்லக்கூடிய ஒரு நபராக, அண்ட புழுவுகளை அவிழ்த்து விடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு ஆதாரம் மதுகப்புகளில் சொல்லப்பட்டிருக்குது. என்ன, ஒருத்தர் விபச்சாரம் பண்ணுறான், ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்து கையும் களவுமாக மாட்டிக்கொள்ளும் போது அந்த விபச்சாரம் செய்தவன் விபச்சாரம் செய்யப்பட்ட அந்த பெண்ணை கை காட்டி இவள் என்னுடைய மனைவி என்று சொன்னால் அவனுக்கு ஹத்து கிடையாது, தண்டனை கிடையாது. சட்டம் சூப்பராக இருக்குதா, சட்டம் விபச்சாரம் செய்து கையும் களவுமாக மாட்டியாச்சு, பிடிக்கிறாங்க, பிடிக்கும்போது இவன் என்னுடைய பொண்டாட்டின்னு பேருக்கு உண்மையாக இருக்க வேண்டிய தேவையில்லையா, பெயருக்கு இவர் என்னுடைய பொண்டாட்டி என்று சொல்லிவிட்டால் ஃபலா ஹத்த அலைஹி, அவர் மீது எந்த விதமான ஹத்தும் தண்டனையும் கொடுக்கப்படாது. இப்படி மதுகப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதை நாம் விமர்சித்து பல ஆக்கங்கள்லாம் எழுதியிருக்கிறோம். ஆனால் இந்த மதுகப்பு சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தி நபிகள் நாயகம் சொல்வதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கேட்கக்கூடிய மக்களுக்கு இது ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டம் என்கிற ஒரு நினைப்பை உருவாக்கக்கூடிய வகையில் பேசுகிறார். பாருங்க, நாலா பேரும் உறுதியாக தெளிவாக சொல்றாங்கன்னா அது நிறைவேற்றணும், இல்ல அவங்களாவது கொஞ்சம் மாற்றமா பேசினாங்க, என் மனைவியா நினைச்சிட்டு ரசூலுல்லாஹ் அப்படின்னா விட்டுறணும், அவன் மனைவியா நினைச்சுக்கலாம். இவர் சொல்றாரு விபச்சாரம் செஞ்சுட்டு கடைசி மனைவியா நினைச்சேன்னு தப்பிக்க தப்பிச்சுட்டு போறான், உனக்கு என்ன போச்சு, அடா அவன் சொல்லிட்டு போறான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் விட சொல்றாங்களே, சொன்னா ரசூலுல்லாஹ் விட சொல்றாங்களே, கொஞ்சமாவது அதுல சந்தேகம் வருமே ஆனால் அதை விட்டுருங்கிறாங்க. கவனிச்சிங்களா, இன்னொரு போடுங்க, நாலா பேரும் உறுதியாக தெளிவாக சொல்றாங்கன்னா அது நிறைவேற்றணும், இல்ல அவங்களாவது கொஞ்சம் மாற்றமா பேசினாங்க, என் மனைவியா நினைச்சிட்டு ரசூலுல்லாஹ் அப்படின்னா விட்டுறணும், அவன் மனைவியா நினைச்சுக்கலாம். இவர் சொல்றாரு விபச்சாரம் செஞ்சுட்டு கடைசி மனைவியா நினைச்சேன்னு தப்பிக்க தப்பிச்சுட்டு போறான், உனக்கு என்ன போச்சு, அடா அவன் சொல்லிட்டு போறான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் விட சொல்றாங்களே, ரசூலுல்லாஹ் விட சொல்றாங்களே, கொஞ்சமாவது அதுல சந்தேகம் வருமே ஆனால் அதை விட்டுருங்கிறாங்க. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி ஒரு சட்டத்தை ஏற்றி இருப்பதாக இந்த கிளிப்ல சொல்றாரு. இதை விவாதத்துல போட்டு காட்டும், இதுக்கு என்ன ஆதாரம், விபச்சாரம் செஞ்சுட்டு அந்த பொம்பளையை தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டா அவனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கப்படக்கூடாதா, அப்படி நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்களா, அவர்கள் சொல்வது போன்ற வாசகங்களை எல்லாம் பயன்படுத்தி மக்களுக்கு மத்தியில் பேசியிருக்கிறீர்களே, நபியல் நாயகத்துடைய கண்ணியத்தை குலைக்கக்கூடிய வகையில் இப்படி ஒரு அபாண்டமான கருத்தை மக்கள் மத்தியில் முன் வச்சிருக்கிறீங்களே, இதற்கு என்ன ஆதாரம், இந்த வீடியோ கிளிப்பை அத்தனை சபையோர்கள் முன்னணியில் போட்டு காட்டுறோம். போட்டு காட்டினதுக்கு பின்னால் தான் அவர் சொல்லக்கூடிய வாதம் எடுத்துறீமா, ஹீஹின்னு ஒரு சிரிப்பை சிரிச்சுப்பட்டு, இதில் நம்ம பிஜே அவர்கள் சிரிக்கிற சிரிப்பை கிண்டல் வேறு, இவர் சிரிப்பு என்னமோ பெரிய மக்கள் அனைவர்களும் சிரித்தவுடனே மயங்கி கீழே உளுந்துருவாருங்கிற ரேஞ்சுக்கு இருக்கிற மாதிரி இவரும் அந்த மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சுப்பட்டு கேட்குறாரு, இது கட்டிங் ஃபிட்டிங் வெட்டிங் ஒட்டிங் மாதிரி தெரியுது, நான் பேசின மாதிரி எனக்கு தெரியலை. அப்போ இப்படியே சொல்கிறாரு, எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு, வேறு எந்த கட்டிங் ஃபிட்டிங்கு இங்கே என்ன வேலை இருக்குது,
அவர் பேசி டிவிடி வாங்குறோம் போ பார்க்குறோம், அவர் என்ன பேசியிருக்கிறாரோ அதை அப்படியே நாங்கள் எடுத்து கிளிப்பாக எடுத்து வைக்கிறோம். இதில் சொல்கிறாரு, நான் சொல்லாங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் தான், ஆனால் இதை நான் தான் சொன்னேனா என்பதை ஆய்வு செய்யணும். அந்த வீடியோ சீடியை தாங்குங்கிறார், என்னத்தை ஆய்வு செய்ய புரிய, அதை ஆய்வு செய்யணும். கொண்டாங்க வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு ரொம்ப அவ்வளோ நேரங்கள் ஆகும், அவ்வளோ நேரங்கள் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி எந்த விதமான பதிலும் கிடையாது. நான் தான் சொன்னேன் ஆனால் இது நான் தான் பேசினேனா என்பது எனக்கே சந்தேகமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆளு மார்க்கத்தை சொல்கிறாராம். ஒரு 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 கருத்தை பேசுகிறார், மக்களுக்கு மத்தியில் முன் வைக்கிறார்னா, இந்த கருத்தை நான் தான் சொன்னேன், நான் தான் சொல்லவே மறுக்கணுமா இல்லையா, இது நானா சொன்னேன், எனக்கே டவுட்டாக இருக்குது. கொண்டாங்க சீடின்னு, தான் பேசிய சீடியை தானே வாங்கி பார்த்து ஆய்வு செய்யக்கூடிய நிலையில் ஒருத்தர் இருந்தார்னா அவர் எப்படிப்பட்ட மனம் நிலையில் இருக்கிறாரு. நானாக இந்த வார்த்தையை சொன்னேன்னு எவன் கேட்பான், குடியாரம் கேட்பான், குடிச்சு புட்டு என்னமோ பெரிய தன்னை ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியும் இந்த உலகத்துக்கே தான் தான் அதிபதினு நினச்சிக்கிட்டு வருவான் பாருங்க. அதுக்கு முன்னால் வரையிலும் ஜெகஜோதியாக மாப்பிள்ள மாதிரி இருப்பான், ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெள்ளை வேட்டி என்ன வெள்ளை சட்டை என்ன, அதுக்கப்புறம் பார்த்தா வெள்ளை வேட்டிலாம் தலையில் விவசாயி மாதிரி ஆயிடுவான், விவசாயின்னு ஆறு கட்டிடுவான் தலையில் சட்டை, அது எங்கேயோ அது எந்த பிளாட்ஃபார்மில் எந்த டாஸ்மாகில் கிடக்குதோ அது தெரியாது, ஜட்டி அது மட்டும் ஏதோ கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கும் ரிசல்ட் உறுதி உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இப்படியான நிலைமையில் வந்து ஏகப்பட்ட அர்ச்சனைகள் தீய வார்த்தைகளெல்லாம் சொல்லி சாக்கடையில் என்னமோ சொகுசு மெத்தையில் படுக்கிற மாதிரி படுத்து கிடப்பார். அவ்வளோ கொசு கடிக்கு மத்தியிலையும் நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்கி மறுநாள் காலை எழுதி வேலைக்கு போவார். வேலைக்கு போகும்போது என்னப்பா நேற்று அப்படிலாம் பேசினேன், நேற்று இப்படிலாம் பேசுனேன்னு கேட்டால் என்ன கேட்பான், நானாக பேசுனேன்னு கேட்பான். குடியாரம் கேட்கக்கூடிய வார்த்தையை இந்த சைபுத்தின் ரஷாதி அவர்கள் கேட்பாரே, ஆனால் இவர் தெளிவான சிந்தனையில் இருந்து பேசுகிறாரா அல்லது அந்த நேர உந்துதல் என்கிற அடிப்படையில் அந்த நேர ஜதுப்புன்னு சொல்வாங்களே அந்த நிலையில என்ன கருத்து வருதோ அதை மக்களுக்கு மத்தியில் சொல்லி பிரச்சாரம் செய்தீங்களா? அப்ப இது மார்க்கத்திற்கான அளவுகோலா அல்லது மன வைத்தியக்கான அளவுகோலா? நபீல் நாயகத்தின் பேரில் இல்லாத பொல்லாத அவதூறுகளை எல்லாம் சொல்லி தாங்களை சத்தியவாதியாக காட்டிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இத்தனை மக்களை வந்து சந்தித்து பேசுறீங்க, இவ்வளவு மக்களை தைரியமாக எதிர்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க உங்களுடைய மன வைத்தியக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் வேறு என்ன? இதையெல்லாம் நீங்க செஞ்சு பார்க்கணும். அல்லாஹ்.